ரைஸ் அண்ட் ஷைன். எழு, ஒளி வீசு. இறை வார்த்தை பகிர்விற்காக உங்களுடன் இணைவது சகோதரி சாராள். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவை காலைதோறும் புதுப்பிக்கப்பெறுகின்றன. மீண்டும் ஒரு புதிய நாளை, புதியதொரு விடியலை காணச் செய்த இறைவனுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து கொண்டு, இன்றைய நாளின் நமது செயல்பாடுகள் யாவிலும் இறை ஆசி நிரம்ப பெற்றிட வேண்டி இன்றைய இறை வார்த்தைக்குள் இணைவோம். மலாக்கி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3, இறை வார்த்தை 17. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பூவுலகில் நாம் வாழ பணிக்கப்பட்டிருக்கின்ற நாட்கள் அனைத்தும் ஆண்டவர் நமக்கு தந்த இலவச கொடை என்பதை நாம் உணர வேண்டும். நமது ஆன்மா ஆண்டவரை சந்திக்கின்ற அந்நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து, இவர்கள் என் தனிப்பெரும் சொத்து என்று சொல்லும் அளவிற்கு நாம் இப்பூ உலகில் ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோர் மீது ஆண்டவரது கருணை என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் இம்மண்ணுலகில் வாழ வேண்டும். ஆண்டவரின் கருணை நம்மை நாளும் கரம்பற்றி காத்து வருகின்றது. ஏனெனில் நாம் ஆண்டவரின் தனிப்பெரும் சொத்து என்பதை உணர்ந்தவர்களாய் எழுந்து பிரகாசிப்போம் இந்நாளில். ஆமீன், ஆமீன்.